நமஸ்காரம். இது வந்து இந்த வருஷம் மகாலய பட்சமா இருக்கிறதுனால பித்ருக்களும் நம்ம முன்னோர்களும் நம்மளை வந்து பார்க்கணும் பாப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால ஸ்ரார்த்தம் பண்ணக்கூடிய காலமா இருக்கிறதுனால நான் வந்து என்னோட தாத்தாவை பத்தி பேசுறேன் இன்னைக்கு. என்னோட தாத்தாவோட பேர் வந்து என் ராமசுவாமி ஐயர். அவர் வந்து காலமாயி ஒரு 6 வருஷம் ஆயிடுத்து. அவரோட பூர்வீகம் வந்து திருவாரூர். திருவாரூர்ல வந்து அவர் ஒரே பிள்ளை, அவா இருந்துட்டு இருந்தா. அப்புறம் திருவாரூர்லேருந்து அவளை வந்து படிக்கிறதுக்கு வந்து அவ அம்மா அப்பா வந்து அவர் ராமகிருஷ்ணா மிஷன் மெட்ராஸ்ல வந்து ராமகிருஷ்ணா மிஷன்ல சேர்த்தார் அவர். ஸோ அவர் தனியாக தான் ஹாஸ்டல்ல இருந்து அவர் படிப்பை வந்து பண்ணியிருந்தார் மெட்ராஸ்ல. தாத்தாவோட பெரிய தாத்தா வந்து பெரிய தா பெரிய அப்பா வந்து சார் மாவூர் சர்மான்னு பேர். அவர் வந்து நிறைய செல்வமும் இருந்தவர், நிறைய பேரும் இருந்தது அவருக்கு. அதனால அப்படி சொல்லலாம் அவளோட ஃபேமிலி வந்து ரிச் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் பிறந்த டயத்தில். ஆனால் இவர் சிம்பிளாக வந்து மெட்ராஸில் தான் தனியாக இருந்துட்டு ஹாஸ்டலில் இருந்துட்டு அந்த ராமகிருஷ்ண மிஷன்னா நிறைய வந்து டிசிப்ளின் இருக்கும் அந்த மாதிரி தான் லைஃபு இருந்தது அவருக்கு. தாத்தாக்கு வந்து பெரிய இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. பெரிய இடம்னா பாட்டியோட அப்பா வந்து சீஃப் இன்ஜினியர் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தார். அவர் பேர் வந்து எம் கே ரங்கநாத ஐயர். அவரோட பூர்வீகம் வந்து மாயவரம். பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார். அதுவும் வந்து இந்த பெரியப்பா தான் மாவூர் சர்மா தான் அவளை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார் தாத்தாக்கு. தாத்தா அதுக்கப்புறம் வந்து அவளோட பெரியப்பாவோட ஒரு இதுலேயும் வேலையெல்லாம் தேடலை. அவர் வந்து போய் உதவி வேணும்னு கேட்குற மாதிரி இல்லை, ஆள் இல்லை அவர். அதனால இந்த மாதிரி கதையெல்லாம் கூட வந்தது. பணம் வர ஆற்றுலேருந்து பணம் வர மறந்து போயிட்டான்னா அவ வந்து போய் கூட கேட்க மாட்டா, ஹாஸ்டல் இருக்கிற பொறிச்சு போய் கூட கேட்க மாட்டா அப்படின்னு கதையெல்லாம் இருக்கு. கதைனா ஆத்துல சொன்ன. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் தான் வேலை தேடிட்டார். ஃபேமிலி பிஸ்னஸ், நம்ம வந்து ஆத்துலேயே பணம் இருக்கே அங்கேயே போயிடலாம் அப்படின்னு பார்க்காம இவர் வந்து சிம்பிளாக போய் கவர்மெண்ட்ல ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து வேலை தேடிட்டார். அப்போது தாத்தா அப்போ வந்து பெரியப்பா ஊரில் நிறைய நிலம், அப்பா பேருக்கே நிறைய 100 வேலின்னா அப்பயே நிறைய நிலம் ஊரில். அவள் அம்மா அப்பா வந்து திருவாரூரில் தான் இருந்துட்டு இருந்தா நிறைய நிலம். அதெல்லாம் அவள் அப்பா கிட்ட கொடுத்துட்டும் இவர் பேரில் தான் எழுதி வச்சார். சர்மா தாத்தா பெரியப்பா வந்து என்னோட தாத்தா பேரில் தான் எழுதி வச்சார் பணத்தை. அவர் வந்து தாத்தாவோட பெரியப்பா மாவூர் சர்மா. இவர் வந்து அந்த பணமெல்லாம் எங்கள் அப்பாவே பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு இவன் அப்பா பேரில் கொடுத்துட்டும் இவர் வந்து வேலைக்கு வந்துட்டார் ஆல் இண்டியா ரேடியோவில். ஆனால் இவ அப்பா வந்து அவர் பேர் வந்து நாகராஜ சர்மா, என்னோட கொள்ளு தாத்தா பேர் நாகராஜ சர்மா. அவர் வந்து லைஃப்பில் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சவர். அதனால் அவர் வந்து நிலத்தை விற்று சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து காலத்தை தள்ளிவிட்டார் பொறுப்பு இல்லாம. ஸோ தாத்தாவோட இப்படி சொல்லலாம், முதல் தாத்தாவோட குவாலிட்டி வந்து இப்படி தெரிஞ்சது. இவாளோட தாத்தாவோட பெரியப்பா கிட்ட போய் பணம் கேட்காம சிம்பிளா ராமகிருஷ்ணா மிஷன்ல இருந்தார் அப்படின்னு. ரெண்டாவது குவாலிட்டி வந்து இவர் வந்து உத்தியோகம்னு பாக்குற டயத்துல கூட சுயமா இருக்கணும், என் காலையே நிக்கணும்னு நினைச்சவர். அவர் போய் வேற இடத்துல வேலையை தேடினார். இது மூணாவது. மூணாவது குவாலிட்டி வந்து இந்த மாதிரி நான் என் பேரில் சொத்து இருந்தாலும் நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு அப்பா கிட்ட சொத்தை ஒப்படைச்சு சொத்தெல்லாம் தொலைச்சவர். அப்புறம் தான் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம், ஆனால் அப்பா கிட்ட கொடுத்தவர்.
அதனால இவர் பேர் என்ன, இவர் பேரோ ராமசுவாமி, என் தாத்தா பேரு ராமசுவாமி. இவர் வந்து அந்த பேருக்கு வந்து அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்ந்தார். அது வந்து தர்மம் வந்து நம்ம ஸ்ரீராமனை காத்தா மாதிரி என் தாத்தாவை காத்துதான்னு எனக்கு தெரியலை. ரொம்ப கஷ்டப்பட்டார் வாழ்க்கையில், ரொம்ப சென்சிட்டிவ் டைப் வேற, அதனால வந்து மனசுல ரொம்ப அழுதுன்றிருப்பார். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவர் வந்து அழுது நிறைய பார்த்தது உண்டு. இது வந்து இது மாதிரி ஒரே குடும்பத்தில் பிறந்ததுனால நம்மளுக்கு வந்து அப்போ அது யூனீக்னு பட மாட்டேங்கிறது. ஒரு மேல் ஃபிகர், ஓல்டர் மேல் ஃபிகர் அழறது வந்து யூனீக்னு பட மாட்டேங்கிறது. பட் இப்போ இப்போது எனக்கு வந்து இந்த உலகத்தை நிறைய பார்த்து இதில் புரிஞ்சுன்றதுனால அவரோட இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றுமே என்னால் வந்து ரசிக்க முடியறது. சரி, மூணு சொன்னேன்னா அப்புறம் வாழ்க்கையில் வந்து எப்படி கஷ்டப்பட்டார்னா, எல்லாத்துலேயுமே அவர் வந்து முதல்ல தனிச்ச பிள்ளை, அப்புறம் வந்து அலோனா இருந்தார் இல்லையா ரொம்ப நாள். அப்புறம் கல்யாணம் ஆனது ஒரு பெரிய குடும்பத்தில், பெரிய குடும்பத்தில் பொண்ணு எடுத்ததுனால, அண்ட் இவர் சிம்பிளாக இருக்கிறதுனால என்னோட பாட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. இவாளால் மீட் பண்ண முடியல அந்த பாட்டியோடு இருக்கிற அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸு. பாட்டியும் வந்து ரொம்பவே அரகண்ட் பர்சன், அதனால் வந்து இவர் இருக்கிற சென்சிட்டிவிட்டிக்கு வந்து பொருத்தம் இல்லை. பொருத்தம் இல்லைனாலும் வந்து அவர் அவர் வந்து அதை விட்டு கொடுக்காம பாட்டியை, அவ்வளோ வருஷம், 95 வயசில் தான் காலமானார், ஒரு 6 வருஷம் முன்னாடி, 1920 பார்ன். ஆமாம், 20 பார்ன். யார் இப்படி ரிலேஷன்ஷிப்பு சரியாக வரலன்னாலும் நிறைய பிரச்சனை வந்து, அவ நம்மளோட ஒய்ஃப் நம்மளை புரிஞ்சுக்கலை, புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மையே இல்லை என் பாட்டிக்கு. என் பாட்டிக்கு வந்து தன்னை தவிர வேறு யாரை பற்றியும் வந்து அவ்வளோ கவலையும் இல்லை, புரிதலும் இல்லை, தெரியாது அந்த மாதிரி வளர்ந்தவா. அதனால் தாத்தா அது ஆப்போசிட், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப பார்த்து பேசுவார். ஸோ டோட்டல் மிஸ்மேட்சாக இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துண்டு அவளோட இவ்வளோ 80 இயர்ஸ், ஐ திங்க் அரவுண்ட் 80 இயர்ஸ், 75 இயர்ஸ் வந்து பாட்டியை பாதுகாத்துண்டார், பாதுகாத்து பண்ணி கொடுத்தாரு இல்லையா. இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது அதுக்கு மேலே வந்து குழந்தைகளும் ஒன்றும் ஆசையாக இல்லை. இதை பற்றி சொல்லலாம், ஆனால் இவெல்லாம் உயிரோடு இருக்கா, அதனால் வந்து இதை மாத்திரம் சொல்லி விடுறேன். அது அவர் ரொம்ப அழுதர், அவர் தனியாக தான் இருந்துட்டா 95 வயசு வரைக்கும், 93 வயசு வரைக்கும் தனியாக தான் இருந்தா. அவள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை, எல்லாத்தையுமே தானே பார்த்துண்டர். வந்து என்ன துக்கம் இருந்தாலும் என்ன அடுத்தவா பண்ணது வந்து தப்புன்னு தெரியும், அவள் பொண்டாட்டி பண்ணுறதோ குடும்பத்தில் பண்ணுறதோ தப்புன்னு தெரியும். தப்புன்னு தெரிஞ்சாலும் அது எடுத்து அவள் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லுவா தவிர குழந்தைகள் கிட்டலாம் ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்லை இது தப்பு அப்படின்னு நேராக சொல்லி நான் பார்த்தது இல்லை. அவர் வந்து ஏதானு ஒடிஞ்சு போச்சுன்னா அதை சேர்த்து வைக்க தான் பார்ப்பாரே தவிர அதை வந்து பிரித்து விடுறதுக்கு பார்க்க மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட அத்தை ஒரு கதை சொல்லியிருக்கா, அவளோட குடும்பத்தில் வந்து ஒன் ஆஃப் தேர் என்னோட அத்தையோட கசின்ஸ், அவள் வந்து ஏதோ திருடிட்டா. அந்த திருட்டு வந்து இந்த அத்தைக்கு மாத்திரம்தான் தெரியும், இவள் வந்து கண்டுபிடிச்சிட்டா, அது வந்து கண்டுபிடிச்சிட்டா அந்த பையன்தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனாலும் தாத்தா வந்து அத்தையை கூப்பிட்டு வச்சு சைடில் பாருமா, இந்த இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு வாழ்க்கை பூரா வரும், அதனால இதை வந்து இவா இவா இந்த பையன் மேல நம்ம பேரை கட்டி அதை வந்து அது வந்து எல்லாருக்கும் தெரியறது வந்து பண்ணறது சரியில்லை, அதனால இது இப்பயே இதோடயே முடிஞ்சுது அப்படின்னு விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அத்தை கிட்ட. இந்த மாதிரி இந்த மாதிரி நான் யாரையுமே பார்க்கல அது வரைக்கும் பேசுறது. இந்த மாதிரி கேட்டு கூட நம்ம இந்தியன் சமுதாயத்துல தாத்தா மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே யூனிக். ஸோ இது வந்து பாருங்கோ, அது அவளோட பையன் கூட இல்லை, இது வந்து கசின்,
வேற யாரோ ரிலேஷன்ஷிப்பு, அந்த பையனுக்கு வந்து பேர் வரக்கூடாதேன்னு சொல்லி, நம்ம பொண்ணு வந்து அவளை பத்தி குத்தம் சொல்லக்கூடாதேன்னு சொல்லி இப்படி வந்து அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணியிருக்கா. அந்த பையனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாலோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனா அத்தை கிட்ட வந்து நீ அவளை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. இது மாதிரி தான், என்ன வந்து அரோகண்டா அவ அவளோட பிஹேவ் பண்ணாலும் பண்ணினாலும் இன்சென்சிட்டிவா இருந்தாலுமே, தாத்தா கிட்டேந்து ஒரு வார்த்தை வந்து அவள மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் வந்து பார்த்ததே கிடையாது. பாசம், எனக்கு வந்து பாசம்னு என்னன்னு தெரியறதுன்னா, தாத்தா கிட்டேந்து மற்றம்தான்னு சொல்லலாம், பாட்டி கிட்டேந்து இப்பப்ப ஏதானு வருதுனாலும் அது எப்பயுமே ஒரு செல்ஃப், ஏதாவது ஒரு ஸ்லைட்டு தனக்கு இருந்ததுன்னா அடுத்தது ஏதோ கொஞ்சம் ஆசையா இருப்பா தவிர பாட்டி. தாத்தா வந்து எதுவுமே இல்லை, பாக்கெட் காலியா இருந்தாலும் வந்து எனக்குன்னு மற்றம் இல்லாம ஆத்துல யார் வந்தாலும் அவளோட பாசமா இருக்கிறது வந்து தாத்தாவோட இயல்பு. இப்ப வந்து இப்ப யாராவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவ வந்து கம் சிட் அப்படின்னு சொல்ல மாட்டா, வந்த உடனே காலை வச்ச உடனே வாங்கோ 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 அப்படின்னு நல்ல உயர்ந்த குரல்ல வாங்கோ 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 அப்படின்னு உள்ள கூப்பிடுவா. அது ஏதோ பெரிய ராஜா மந்திரி மாதிரி இருக்கும் வரவாளுக்கே வீட்டுக்கு. இப்படிதான் நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறதுனால தான் இந்த இந்தியாவே இன்னும் சிதறி போகாம இருக்கு. அது இருக்கிறதுல வேர்ஸ்ட் டு வேர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா மாதிரி நரகம் ஆப்கானிஸ்தான் தான் இருக்கும், ஆப்கானிஸ்தானா தான் இருக்கும். இல்லை அங்கேயும் இல்லையா இருக்கும், இந்தியா தான் நரகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாதாளத்துல கூட என்னோட தாத்தா மாதிரி இருந்தாங்கிறதுனால தான் வந்து அந்த பெருமை, நம்ம பாரதத்துக்குன்னு ஒரு பெருமை இவர் மாதிரி ரெண்டு பேர் இருந்ததுனால தான். அப்புறம் வேற என்ன சொல்லி கொடுத்தேன், கடைசியாக அதை சொல்லி நிறுத்திக்கிறேன். வேற என்ன சொல்லி கொடுத்தானா வந்து இந்த மாதிரி தாத்தாக்கு வந்து பாய் குட் பாய் அப்படிலாம் சொல்றது பிடிக்காது. நார்த் இந்தியாவில் வந்து அவரோட போஸ்டிங் இருந்ததுனாலையும், ரொம்ப வருஷம் அவர் நார்த் இந்தியாவில் இருந்ததுனாலையும் அவர் போகிற போர்ச்சையெல்லாம் ஜெயராம்ஜி அப்படின்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து எனக்கு கூச்சல் இல்லாமல் வருது. இப்போ எல்லாருக்குமே இப்போ நம்ம ஜெயராம்னா ஏதோ பொலிட்டிக்கல் நினைக்கிறோம் இது நினைக்கிறோம், ஆனால் எனக்கெல்லாம் போக குழந்தையிலேருந்தே வந்து ஆத்துலேருந்து வெளியில் போகிற முறிச்சு ஜெயராம் ஜெயராம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் பழக்கம். சரி.